அந்த வீடியோவில் என்ன பிரச்சனை இப்போ இந்த வீடியோ நீக்க சொல்லிட்டாங்க சுகாதாரத்துறை இந்த வீடியோ என்ன பிரச்சனை அதை வெளியிட்டதுனால என்ன பிரச்சனை அவர் இருக்காரு தண்டனை இவர் கிடைக்குமா கிடைக்காதா இது எல்லாத்துக்கும் மேலே இந்த விஷயம் வெளியானதுமே ஏகப்பட்ட சிலுமிஷக்காரர்கள் அவங்க வன்மத்தை ரொம்ப கக்கிக்கிட்டு இருக்காங்க இரஃபான் மேலேன்னு சொல்லலாம் இப்போ இதோட ரியாலிட்டி என்ன இதோடய ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் என்ன சட்டம் என்ன இதை சொல்ல வருது இவர் பண்ணது க்ரைமாக க்ரைம் இல்லையா எல்லாத்த பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இர்ஃபான்ஸ் வியூ அப்படின்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கக்கூடிய இர்ஃபான் ஸோ இவர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து மில்லியன்ஸில் வச்சுருக்காரு இவருடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷய மக்கள் பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இவருடைய ஒரு முக்கியமான வீடியோ சர்ச்சைக்குள்ளாயிருக்கு என்னென்னு பார்த்தால் இவருடைய மனைவியை கூட்டு அவ கூட்டிகிட்டு துபாய்க்கு போயிருக்கார் துபாயில் வந்து துபாயை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு என்ன ஜெண்டர் வயத்தில் இருக்க பேபி அப்படிங்கிறத வந்து ப்ரெடிக் பண்ணுறது ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றது தப்பு கிடையாது ஸோ அங்கே போய் ஐடென்டிஃபை பண்ணிட்டார் ஸோ பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குறாங்க என்னோட அந்த என்ப பிரித்து கூட பார்க்காம பார்க்காம இங்கே சென்னைக்கு வராரு சென்னைக்கு வந்து ஹீ இஸ் ஆர்கனைசிங் எ ஈவெண்ட் அந்த ஈவெண்ட்டில் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பலூன் பேஸ்டிங்கு பாய்னா ப்ளூ பொண்ணுனா பிங்க்குன்ற மாதிரி ஒரு கேம்லாம் செட் பண்ணி அந்த கேம் விளாட வச்சு விளாட வச்சு கடைசியாக வந்து ஜெண்டர் ரிவீல் பண்ணுறாரு அப்போ தான் என்னோட இப்போ பிரித்து பார்க்குறாரு பார்க்குறப்ப தான் என்ன குழந்தைன்றது தெரிய வருது எல்லாருக்குமே ஸோ இந்த வீடியோவை வெளியிட்டிருந்தார் அட்லீஸ்ட் இப்போவாவது அந்த கடைசி சமயத்துலேயாவது என்ன ஜெண்டர் அப்படிங்கிறத வெளியே சொல்லாமல் கூட எடிட் பண்ணி போட்டிருக்கலாம் ஆனால் அவரது எதிர்பார்க்கற எடிட் பண்ணாமல் அப்படியே போட்டார் அந்த விஷயத்தை ஸோ இப்போ இது வந்து சுகாதாரத்துறை அமைச்சருடைய கண்ணில் பட்டிருக்கு ஸோ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த வீடியோவை நீங்கள் இந்த மாதிரி ரிவீல் பண்ணுறீங்க ஜெண்டர்ன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி அதுக்கான விளக்கத்தை கேட்டிருக்காங்க விளக்கத்தை கேட்ட உடனே என்ன பண்ணுறார் இர்ஃபான்னா அந்த வீடியோவை ப்ரைவேட்டில் போட்டார் மோரவர் இப்படி ஒரு வீடியோ வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய லாக் அகெயின்ஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் சுகாதாரத்துறையும் அந்த வீடியோ நீக்க சொல்லி அவங்க பரிந்துரையும் கொடுத்துருக்குறாங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு டு த நியூ டெல்லி ஸோ அவங்க யூடியூப் அமைச்சிருவாங்க அந்த விஷயத்தை ஸோ யூடியூபும் ஒருபுறம் அந்த வீடியோவை நீக்கிரும் இட் நாட் இட் நாட் பி சீன் இன் இண்டியா அண்ட் இர்ஃபானும் அந்த வீடியோவை வந்து ப்ரைவேட்டில் போட்டாரும் தகவலும் வெளியாகுது மக்களே இப்போது சுகாதாரத்துறையில் வந்து ஒரு மூன்று பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கு இந்த குழு வந்து இர்ஃபான்ட்ட விளக்கம் கேட்குறாங்க ஸோ விளக்கத்தை வந்து வித்தின் அ வீக்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிற மக்களே கொடுத்ததுக்கு பிறகு இர்ஃபான் மேலே என்ன குற்றம் இருக்குது அப்படிங்கிறது அவங்க பார்ப்பாங்கன்றதை பார்க்கலாம் பட் எல்லாத்துக்கும் மேலே நாம் இந்த விஷயத்தை பற்றி இப்போ பேசுவோமே அதாவது இந்த ஒரு சட்டம் இந்தியாவில் ஏன் ஜெண்டர் ரிவியூலிங் அப்படிங்கிறது இல்லாமலே இருந்துச்சான்னு கேட்டால் இருந்துச்சு தொண்ணூற்றி நாலுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வயதுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தை வந்து ஆணா பெண்ணா அப்படிங்கிறது எந்த ஹாஸ்பிட்டலாம் போய் நீங்கள் ஸ்கேன் எடுத்து பார்த்து ரிவீல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க என்ன நடந்துச்சு அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா மக்களே இந்தியாவுடைய ரேஷியோ பிட்வீன் தி மென் அண்ட் விமன் ஆண் பெண் ரேஷியோ அப்படிங்கிறது தாறுமாறாக வந்து ஆண் ஆணுடைய விகிதாச்சாரம் அதிகமாகிடுச்சு பெண் குறைஞ்சிட்டே வர ஆரம்பிச்சது ஸோ இது வந்து எதனால் அப்படிங்கிறதை இந்திய சுகாதாரத்துறை வந்து அவங்க ஆய்வு பண்ணுறாங்க ஆய்வு பண்ண வேணால் தெரிஞ்சிருக்குனால் நிறைய நபர்கள் அந்த வயிற்றுகூடிய குழந்தை வந்து பெண் குழந்தைன்னு தெரிஞ்சுதுன்னா உடனே கருளை களைச்சி விட்டுறாங்க இதனால் ரெண்டு விஷயம் அதிகமாகுது ஒன்று அதற்கு பிறகு அந்த பெண் கன்சீவ் ஆகிறதும் லேட் ஆகுது அப்படி கன்சீவ் ஆனாங்கன்னா அந்த செகண்ட் கன்சீவ் அப்படிங்கிறது வந்து அவங்க உடல் தாங்க மாட்டேங்குது ஏன்னா ஒரு அபார்ஷன் ஆனதுனால சப்போஸ் சில பெண்களுக்கு ரெண்டு முறை மூணு முறை பெண்களாகவே போறக்குற மாதிரி வயிற்றுல சிசு இருந்ததுன்னா மூன்று முறை அபார்ஷன் பண்ணுறாங்க அப்போ அந்த பெண் இறந்து போகிறது கூட வாய்ப்பு இருக்கிறதா தெரியுது ஸோ என்ன என்னாகுதுன்னா ஒரு புறம் பெண்களுடைய இறப்பு அதிகமாகுது இன்னொரு புறம் பெண்களுக்கு உடல் ரீதியாக பாதிப்பு பெருசாக ஏற்படுது மூன்றாவது ஜெண்டர் ரிவீல் பண்ணிட்டதுனால பெண் குழந்தை தெரிஞ்சு தெரிஞ்சிட்டதுனால அதை அதை வந்து கருளே கொண்டுறாங்க வந்து அபார்ட் பண்ணி இந்த மூணு விஷயத்தையும் தடுக்கணும் தடுத்தா தான் ஆண்களுடைய ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி பெண்கள் ரேஷியோ உயர முடியும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணப்படுது நைன்டீன் நைன்டி ஃபோர் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவில் அப்போது பார்லிமெண்டில் போடப்பட்ட சட்டம் தான் விச் இஸ் கால்டு பிஎன்டிடி ஆக்ட் விச் இஸ் கால்ட் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா மக்களே ப்ரீ நேட்டல் டயக்னாஸ்டிக் டெக்னிக்ஸோடய ரெகுலேஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் மிஸ்யூஸ் ஆக்ட் இந்த பிஎன்டிடி ஆக்ட் நைன்டீன் நைன்டி ஃபோரில் போடப்பட்டது அதற்கு பிறகு பல குழந்தைகள் பிறந்ததற்கு பிறகும் தருமபுரி தரும்புலாம் பார்த்திங்கன்னா கள்ளிப்பால் ஊத்துக்கொள்ள ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் தான் சிசு கொலை அப்படிங்கிற தடுக்கிறதுக்காக ரெண்டு விஷயம் கொண்டு வரப்பட்டு தமிழ்நாடு கொண்டு வரப்பட்டச்சு ஒன்று யாராவது கள்ளிப்பால் ஊற்றி குழந்தையை கொன்னால் ஃபோட்டீனியர்ஸ் இம்ப்ரெஸ்மென்ட் இம்ப்ரெஷன்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் போடப்பட்டுச்சு ரெண்டாவது விஷயம் கள்ளிப்பால் ஊற்றி கொள்றதுக்கு வைப்போம் சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா எங்கே நாங்கள் என்ன ஏழைங்க நாங்கள் பெண் குழந்தை போகிறச்சு நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணி தரணும் எங்கள் நகை போடணும் லுட் லூஸ்லாம் வேலையெல்லாம் இருக்குது நான் பண்ண முடியாதுன்னு சொன்னோடனே நீங்கள் வந்து பண்ணக்கூட வேண்டாம் அந்த குழந்தை கொழந்தை அரசாங்கத்தில் கொடுத்துருங்க அரசு வளர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு திட்டம் கொன்றப்படுத்து தொற்று குழந்தை திட்டம் இப்படிலாம் நிறைய விஷயம் கொண்டு வந்தாங்க பெண் குழந்தைகளை கொல்லாமல் இருப்பதற்காக தமிழக அரசாங்கம் அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டீன் இயர்ஸ் பிலோவாக இருக்கிறாங்க அந்த குடும்பத்தில் பெண் குழந்தை மட்டும் தான் ஒரு ஒரு பெண் குழந்தை மட்டும் பிறந்திருக்குன்னால் ஐம்பது ரூபா அரசாங்கமே அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுருது லைக்கே எஃப்டி மாதிரி அப்படி எடுக்க முடியாது அந்த குழந்தை எயிட்டின் இயர்ஸ் கழிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்தால் ஒரு பெரிய அமௌண்ட்டாக மாறி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எட்டு எட்டு கிராம் தங்கம் தராங்க அந்த குழந்தை எயிட்டின் இயர்ஸ் ஆகிடுச்சின்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது கவர்மெண்ட்டு அப்போது எயிட்டின் இயர்ஸ்க்கு மேலே ஐம்பதனாயிரம் வந்து கேஷாக கொடுக்குறாங்க ஐ மீன் அக்கௌண்ட்டில் போட்டு விட்றாங்க அரசாங்கம் இதெல்லாத்தோடையும் மேலே பார்த்திங்கனா மக்களே அந்த குழந்தை பெண் குழந்தையாக பிறந்துச்சுங்க எங்களுக்கு வந்து வசதியில் படிக்க வைக்க படிக்க வைக்கணும்னு சொன்னீங்கன்னாலுமே அரசு படிக்க வைக்கிறது அந்த குழந்தை டில் டென்த்து வரைக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே அரசாங்கம் பார்க்க ஆரம்பிக்குது அந்த குழந்தை சிக்ஸ்த்துக்கு மேலே படிக்கிறப்போ வருஷம் வருஷம் ஆயிரத்தி எட்நூறுரூபா ஸ்டைஃபன் வேறு கொடுக்குறாங்க அரசாங்கம் ஸோ பெண் குழந்தைகளுடைய ரேஷியோ அதிகப்படுத்தணுன்றதுக்காக இவ்வளோ விஷயம் பண்ணப்பட்டது நைன்டீன் நைன்டி ஃபோருக்கு அப்புறம் அப்புறம் ரெண்டாயிரத்தி மூணில் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் வந்து அமென்மெண்ட் பண்ணுறாங்க திட்ஸ் கால்டு பிசிபிஎன்டி ஆக்ட் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ கன்செப்ஷன் அண்ட் பிஎன்டிடி ஏன்னா டெக்னாலஜி டெவலப் ஆகுது உங்களுக்கு டெஸ்ட் டியூப் பேபி வர ஆரம்பிக்குது டெஸ்ட் பேபி வர வர ஆரம்பிச்சோன்னே எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்கள் முடிவு பண்ணி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஆக்ட் போடப்பட்டுச்சு ஸோ எல்லாமே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்களே பெண் குழந்தைகளை கொன்றக்கூடாது இதான் அவங்களோட அல்டிமேட் மோட்டிவாக இருந்திருக்கு அரசாங்கத்துக்கும் பை தி இந்தியன் கவர்மெண்ட் ஆல்சோ ஸோ இப்போ இந்த பிஎன்டிடி ஆக்ட் யாராவது பண்ணுறாங்கன்னா ஏன் தண்டனை கிடைக்கிதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் இல்லைங்களா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் யாராவது தன்னோடய வயதிற்கு குழந்தை வந்து ஆனா பெண்ணா அப்படிங்கிறதை பார்க்கிறார்கள் அப்படின்னால் அந்த சிட்டிசனுக்கு எந்த தண்டனையும் அந்த தண்டனை எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலை ஆனால் அந்த மெடிக்கல் ப்ராக்டிஷனருக்கும் அந்த லேபுக்கும் த்ரீ இயர்ஸ் இம்பரஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க வித் டென் இயர்ஸ் ஆஃப் ஃபைன் டென் தௌசண்ட் ஃபைன் சப்போஸ் தொடர்ந்து அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் இம்ப்ரூஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க வித் ஐம்பதனாயிரம் ஃபைன் பட் எடுக்கக்கூடிய நபர்களை இங்கே வந்து தண்டனைக்கு உள்ளாக்கப்படுற மாதிரி சட்டங்கள் இப்பொழுது கிடையாது ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க செவன் இயர்ஸ் இம்பரல்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மக்களே எதுக்கு நாள் சிசுவை கொன்னால்தான் உங்களுக்கு குழந்தை பிறந்து கள்ளிப்பால் ஊழ்த்தி அந்த பெண் குழந்தையை தான் உங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு லைஃப் இம்பல்ஸ்மெண்ட்டாக இருந்துச்சு அப்போ செவன் இயர்ஸாக குறைச்சாங்க அந்த விஷயத்த நீங்கள் சிசு எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தண்டனைகள் சிட்டிசனுக்கு கிடையாது ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப தெளிவடைச்சிடணும் இப்போ என்னன்னால் இது இங்கே பேன் பண்ணப்பட்டுச்சதுனால தான் இங்கே சுகாதாரத்துறை அமைச்சகம் என்ன பண்ணியிருக்கேன்னா இரஃபானுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க நோட்டீஸை வாங்கிக்க கூடிய இரஃபான் அவர் பதில் கொடுக்கணும் இப்போது பதில் தரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டார்னால் அந்த வீடியோ ப்ரைவேட் போட்டார் ஸோ இப்போ அந்த வீடியோவும் வெளியே கிடையாது இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன கொடுத்துருப்பாரு எனக்கு தெரியலைங்க நாங்கள் பார்த்தோம் ஆனால் வந்து எந்த பாதிப்பும் நான் குழந்தைக்கு ஏற்படுத்தலை நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் குழந்தைய வி ஆர் செலிபிரேட்டிங் த கெட்டு பட் அவங்க வீட்டை தப்பு தானே மன்னிப்பு கேட்பார் அந்த மன்னிப்பு இன்னும் பாருங்க இன்னொரு விஷயம் பாருங்கள் மக்கள் இதுவரைக்கும் எஃப்ஐஎல்லாம் பதிவு பண்ணல இரஃபான் மேலே தான் கேட்டிருக்காங்க விளக்கத்தை கேட்டிருக்காங்க அவர் வீடியோ வரீட்டு தான் தப்புன்ற தான் தெரிஞ்சிருக்கு தப்புன்ற மாதிரி இங்கே சட்ட ரீதியாக இருக்கிறது வீடியோவை தூக்கிட்டார் அவர் அண்ட் வீடியோவை இனிமேல் எப்போவுமே பப்ளிக்காக கூடாதுன்றதுனால சுகாதாரத்துறை அமைச்சகத்தில் இருந்தும் அந்த வீடியோ நீக்க சொல்லி யூடியூப்க்கு வந்து மெயில் அமைச்சுட்டாங்க ப்ளஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்க ஒரு மெயில் அமைச்சிருக்காங்க ஸோ எந்த ரூ எந்த ரூபத்திலுமே இந்த வீடியோப்பு வந்து பப்ளிக் வியூங்கி வராது அது தான் நீங்கள் குற்றமாக பார்க்கப்படுகிறது விளக்கத்தை கேட்பார்கள் விளக்கம் கேட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல இர்ஃபானுக்கு அதிகபட்சம் நீங்கள் பண்ணது தப்புன்ற எழுதி கொடுத்துட்டு போ சொல்லுவாங்க எழுதி கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் இதில் ஃபைனோ எதுவுமோ எது எதுவுமே சுகாதாரத்துறை அமைச்சகம் கொடுக்க முடியாது ஃபைன் கீன் எல்லாமே சட்டத்தில் புத்தகத்தில் இருக்கணும் இல்லை கோர்ட்டு தரணும் ஸோ இது எதுவுமே செய்ய முடியாது இப்போதைக்கு இர்ஃபானுக்கு உங்களுக்கு வான் பண்ணுவாங்க அட்வைஸ் அனுப்பிச்சி விட்ருவாங்களோதான் மக்களே மற்றபடி எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது சட்டரீதியாக பார்க்கும் பொழுது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ இதை வச்சுக்கிட்டு நிறைய யூடியூபர்ஸில் யூடியூப்பில் வந்து புழப்பு நடத்தக்கூடிய பல நபர்கள் பார்த்தீங்கன்னா தன் வன்மத்தை இருக்காங்க இர்ஃபான் மேலே ஏழு வருஷம் தான் என்ன கொடுத்துருவாங்க அவ்வளோதான் இர்ஃபான் ஜெயிலுக்கு போக போகிறாரு தாட்டு மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க எதுவுமே நடக்காது ஒரே விஷயம் டீஃபேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இரஃபானை இப்போ குழந்த பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டங்களில் டிஃபேமிங் இருக்கார் இர்ஃபான் அப்படின்னு சொல்லலாம் இதனை அவர் மீண்டு வர வேண்டும் இல்லை அவங்க மீண்டு வரது கூட அவர் மீண்டு வர்றது பெரிய விஷயம் இல்லை அந்த அவங்க மனைவி மீண்டு வரணும் இதை வந்து பெரிய தப்பாக இப்படி பண்ணுறாங்களே இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனித டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும் ஏன்னா அவங்க ஆகிறது குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணணும் ஏன்னால் தாய் எந்த மனநிலைமையில் இருக்கிறாங்களோ அதுதான் குழந்தையோட மனநிலைமையாக இருக்கும் வயிற்றுக்குள்ளே ஸோ இந்த டீஃபேமிங் ஸ்ட்ராட்டஜி ஐயோ என் தான் புருஷன் ஜெயிலுக்கு போய் போய் போகிறாரா இப்படிலாம் சொல்கிறாங்களே இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படிங்கிறது வீடியோ பார்க்காம இருக்கிறது உத்தேசமான விஷயம் எந்த வீடியோவும் பார்க்காதீங்க அவங்க மனைவிக்கு நான் கொடுக்குற சின்ன அட்வைஸ் ஏன்னால் இப்போ அடுத்த ஒரு ஒரு வாரம் இதை வச்சு ஓட்டு ஓட்டு ஓட்டுவாங்க எல்லோரும் அடுத்து பார்த்திங்கன்னா இர்ஃபானை ஜெயிலுக்கு தள்ளி கம்பி எண்ணெய் வச்சு சிறுதண்ணை கொடுத்துலேயே போட்டுருவாங்க யூடியூப்லேயே விசாரித்து யூடியூப்லேயே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி யூடியூப்லேயே வந்து ட்ரையல் நடத்தி யூடியூப்ல கன்வெஷன் கொடுத்துருவாங்க அடுத்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா இர்ஃபான் தூக்கம் தூங்கிட்டு இருக்கான்ட்ருப்பார் யூடியூப்பில் இதெல்லாம் பண்ணுவாங்க அடுத்தது ஸோ அவங்க மனைவிக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் நம்ம அப்படியே சொன்ன தரணும்னு பார்த்தீங்கன்னா மக்களே தயவு செய்து டிஸ்டர்ப் ஆகிடாதீங்க ஏன்னா உங்கள் டிஸ்டர்ப் ஆகிறது குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணுறோம் எனக்கு தெரிந்து சட்ட ரீதியாக இர்ஃபானை ஒன்றும் பெரிசா பெருசாக பண்ணுற முடியாது ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து மென்டல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அவ்வளோதான் ஏன்னா பதில் தரணும் அந்த குழுக்கு போய் அவங்க அட்டன் பண்ணணும் அவங்க சில கேள்வி கேட்பாங்க கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவாங்க ஏன்ப்பா இப்பெல்லாம் பண்ணுறேன் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்காப்பா ஏன்ப்பா இப்படி செஞ்சுட்டு இருக்கேன்னு அட்வைஸ் பண்ணி சொல்லிடுவாங்க அவ்வளோதான் விஷயமே தவிர மற்றபடி நோ கிரைம் ஆர் அஃபென்ஸ் பின் கமிட்டட் சின்ஸ் த வீடியோஸ் பின் போட்டி ப்ரைவேட் பப்ளிக் வீட்டில் வீடியோ கிடையாது ரைட் மக்களே அடுத்த முக்கிய முக முக்கியமான விஷயம் பார்க்கணும் இது வந்து எங்கள் தாத்தா சொல்வார் மக்கள் என்னென்னா அவங்களுக்கு ஜென்ரலி லைடைய சுவாரஸ்யம் என்ன அப்படிங்கிறப்போ ததா சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இயற்கை வந்து அது அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது சுவாரஸ்யத்தை மனுஷங்குள்ளே அமைச்சதுனால தான் லைஃப் சுவாரஸ்யமாகவே இருக்கும் உதாரணத்துக்கு இப்போது இர்ஃபானை குழந்த பார்க்கணும்னு வச்சுக்கோங்க மக்களே குழந்த பிறந்த உடனே இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இவர் கீழே இருப்பார் மேலே நர்சிங் ஹாலில் வந்து அந்த உள்ளே கொண்டு போவாங்க லேபரோட கொண்டு போவாங்க கொண்டு போய் அந்த குழந்தைய நர்ஸ் தூக்கிட்டு வந்து இர்ஃபான் உங்களுக்கு பெண் குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிமிஷம் அந்த சந்தோஷம் இருக்குது பாருங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கும் அவர் அந்த எக்ஸைட்மெண்ட்டெல்லாம் ஏன் அவர் ஓவர் கம் பண்ணுறதுக்காக முன்கூட்டியே இந்த ஜென்ரை வந்து அவருக்கு தெரிஞ்சுக்கிறாரு அப்படிங்கிறது என்னுடைய பர்சனலான ஒரு கருத்து அது தெரிஞ்சுக்காமல் இருந்து அந்த சமயத்தில் தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குன்றது ஒரு தாழ்மையான ஒரு கருத்து செகண்ட் விஷயம் இர்ஃபானை பொறுத்தளவுக்கு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இர்ஃபானை பொறுத்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த ஒரு ஒரு தம்பி இப்போ வந்து நல்லா சம்பாரிச்சுட்ருக்காரு எல்லாத்தையுமே அவர் கண்டென்ட்டாக லைஃப்பில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரா ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே பணம் சேர சேர பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஆக்டிவிட்டியுமே கண்டென்ட்டாக பார்த்து மணி மேக்கிங் மணி மேக்கிங் ஒர்க்த்தால் மணி மேக்கிங் டைமாக பார்க்க ஆரம்பிக்கிறாரா அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயமாக இருக்கும் ஏன்னால் சில விஷயங்கள் பர்சனலாக இருக்கணும் சில விஷயங்கள் அஃபிஷியலாக இருக்கணும் எல்லாத்தையுமே கன்டென்ட்டாக அவர் பார்க்க ஆரம்பித்தார்னா லைஃபே கண்டென்ட் மாதிரி மாறிவிடும் அப்போ எதுவுமே நீங்கள் வந்து பர்சனல் அனுபவிக்க முடியாமல் போயிடும்ன்றது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து சில விஷயங்கள் அவர் கண்டென்ட்டாக பார்க்காம எது கண்டெண்ட்டாக அது மட்டும் பார்த்துக்கிட்டு இப்போ அவர் குடும்பமாக சேர்ந்து சமைக்கிறத வீடியோ செக் அதெல்லாம் வந்து இட்ஸ் அ ஜாலியான விஷயம் ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஏன்னா அடுத்தவனுடைய குடும்பத்துக்குள்ளேயும் அடுத்தவன் பெட்ரூம்னு எட்டி பார்க்கறதுக்கு இங்கே பல பேருக்கு ஆசை இருக்கும் யூடியூப் அப்படிங்கிற ஒரு ப்ளாக் அப்படிங்கிற விஷயமே ஏன் வந்து ரொம்ப ரைஸ் ஆகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவன் குடும்பத்து நடக்குது அப்படிங்கிறத எட்டி பார்ப்பதற்கு இங்கே எல்லாேருக்கும் ஆசை உண்டு முக்கியமாக அடுத்தவன் பெட்ரூமில் அடுத்தவங்க கிச்சனில் ஸோ அதெல்லாம் வந்து ரிவீல் பண்ணுற விதமாக எல்லாத்தையும் கண்டென்ட்டாக மேக் பண்ண வேண்டாம் இர்ஃபான் சில இடங்களில் வந்து உங்களுக்கே அது ஒரு பேட் வைப்பை கொடுத்துரும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மக்களே அண்ட் முக்கியமான விஷயம் இரஃபா இரஃபான் மனைவி அவர்களுக்கு அடுத்த ஒரு வாரத்துக்கு நீங்கள் தூக்கி ஓரம் வச்சுருங்க சார்ஜ் கூட போடாதீங்க ஏன்னா பல ஃபோன் கால்ஸ் வரும் தேவையில்லாதவங்களாம் பேசுவானுங்க பல வீடியோ போடுவானுங்க அடுத்த ஒரு வாரத்துக்கு ஃபோனை ஓரம் வச்சுருங்க ஏன்னா அடுத்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே இர்ஃபானை வந்து அரெஸ்ட் பண்ணுவானுங்க எஃப்ஐஆர் போடுவானுங்க ட்ரையல் நடத்துவானுங்க நீதிபதியாக எல்லாரும் நீதிபதியாக மாறிடுவானுங்க எல்லாருமே ட்ரையலில் வந்து கன்விஷன் கொடுத்துருவானுங்க அக்யூட்லேயே இருக்காது எல்லாருமே அவர் இர்ஃபானை தூக்கில் போட்டு தொங்க விட்ருவானுங்க தன்னையிலே ஒவ்வொடாக போடுவானுங்க இதெல்லாம் நீங்க பார்த்து டிஸ்டர்ப் ஆகிட வேண்டாம் அவங்க குழந்தையை பாதிக்கும்ன்றது இங்க ஒரு தாழ்மையான ஒரு கருத்து மக்களே நீங்கள் நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க நன்றி வணக்கம் சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி ஸ்ரீமதி ஆறுநூறுக்கு ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று சாதனை சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி காணியாமூர் கள்ளக்குறிச்சி சேலம் கள்ளக்குறிச்சி வரவேற்கிறோம்